ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவுமே ஒரு முக்கியமான பதிவு, மே மாதத்தில் வருகின்ற முக்கியமான இரண்டு மைத்ரேய முகூர்த்த நேரம். இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்துல எவ்வளவு பெரிய கடன் சுமை இருந்தாலும் அதை நீங்க இந்த நேரத்துல செலுத்தும் பொழுது ஒரு பாதி தொகையாவது நீங்க செலுத்தினால் கண்டிப்பாக உங்களுடைய முழு கடனும் அடையும். அது எந்த இரண்டு நாட்கள்? இந்த இரண்டு நாட்கள்ல ஒரே ஒரு நாள் ரொம்பவே சக்தி வாய்ந்த நாளும் வருகின்றது, நேரமும் வருகின்றது. அத பத்தி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த பதிவுல தெளிவாக விரிவாக செய்முறை விளக்கத்தோடு செய்து காமிக்க போறேன். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறலாம். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே நிறைய பேரு கடன் சுமையில அவதிப்பட்டு இருப்பீங்க. பணம் வாங்கியிருப்போம், ஆனா அந்த பணத்தை திரும்ப செலுத்த முடியாத சூழ்நிலை நமக்கு உருவாகி இருக்கும். அந்த வகையில தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது, சித்தர்களால் சொல்லி வைத்த அதே மாதிரி நம்முடைய முன்னோர்களும் பயன்படுத்திய ஒரு சக்தி வாய்ந்த நேரத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த நேரம் மைத்ரேய முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்துல எவ்வளவு பெரிய கடன் தொகை இருந்தாலும் சரி, அதை நீங்க ஒரு சிறிய அளவு எடுத்து வைக்கும் பொழுது ஒரு 10 ரூபாய் எடுத்து வைத்தால் கூட அது சீக்கிரமாக அடையும். அத பற்றி இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல விரிவாக பார்க்க போறோம். மே மாதத்துல இரண்டு நாட்கள் முக்கியமாக வருகின்றது, அதுல ஒரு நாள் சக்தி வாய்ந்ததுன்னு சொன்ன அந்த ஒரு நாளும் நேரமும் ரொம்ப முக்கியம். மைத்ரேய முகூர்த்த நேரத்தை பற்றி தெரியாதவர்களுக்கு ஒரு சிறு விளக்கத்தோட ஆரம்பிக்கிறேன். மைத்ரேய முகூர்த்த நேரம்னு ஒரு நேரம் இருக்கு. இந்த நேரம் கடன் தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல நேரம்னே சொல்லலாம். இந்த நேரத்துல அந்த நடுப்பகுதி நேரம்னு சொல்லுவோம்ல, அது ரொம்பவே பவர்ஃபுல்லான டைமிங்க. அந்த நடுப்பகுதி நேரத்துல நீங்க கடன்ல ஒரு சிறு பகுதியை எடுத்து வச்சிருங்க, பாக்கி கடன் சீக்கிரமா உங்களுக்கு அடையும். அதாவது அஸ்வினியும் அனுஷமும் நட்சத்திரம், இந்த இரண்டு நட்சத்திரமும் சேர்ற நாள்ல அஸ்வினி இருக்கிற வேலையில மேஷ லக்னம், அப்படி இல்லைன்னா அனுஷம் இருக்கிற வேலையில விருச்சிக லக்னம் காலம் மைத்ரேய முகூர்த்த நேரம்னு சொல்லுவாங்க. அதனால இந்த நேரத்துல நீங்க கடன் தொகையை எடுத்து வைக்கலாம். முடியாதவங்க அஸ்வினி நட்சத்திரம் இருக்கிற நாள்ல மேஷ லக்னத்திலயும் அனுஷம் நட்சத்திரம் இருக்கிற நாள்ல விருச்சிக லக்னத்திலயும் கடனை அடைக்கலாம். அதே மாதிரி பிறந்த நாள், பிறந்த கிழமை, பிறந்த நட்சத்திரம், இந்த நாட்கள் எல்லாமே நீங்க கடனை திருப்பி தந்தீங்கன்னா சீக்கிரமா அடையும். சரி, மைத்ரேய முகூர்த்த நேர வழிபாட பாத்துடலாம். என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க. கடைகள்ல விற்கும் 1 ரூபாய் கவர் தான். இந்த கவர்ல நீங்க யாருக்கு கடன் திரும்ப செலுத்த போறீங்களோ அதற்கு உண்டான தொகையை எடுத்து வச்சுக்கோங்க. அது குறைந்த அளவு 1 ரூபாயோ 10 ரூபாயோ 500 ரூபாயோ 100 ரூபாயோ உங்களுடைய வசதிக்கேற்ப எடுத்து வச்சுக்கோங்க. நாளும் நேரமும் நான் இப்ப ஸ்கிரீன்ல காமிப்பேன், அதை ஒரு பென்னும் பேப்பரும் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா தாந்திரிக பரிகாரங்களுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான இலை எதுன்னு பாத்தீங்கன்னா அது பிரியாணி இலை தான். இந்த இலையில நீங்க எது செய்து வைக்கிறீங்களோ அது உடனே பலிக்கும். அதனாலதான் நம்ம இந்த இலையில கடன் தீர வேண்டும் அப்படின்னு எழுதிக்கிறோம். கடன் தீர வேண்டும்னு எழுதிக்கிட்டு உங்களால முடிந்தா தொகையும் அந்த இலையில எழுதிக்கோங்க. அப்படி இல்லைன்னா மாதம் மாதம் வருகின்ற மைத்ரேய முகூர்த்த நேரத்துல இந்த ஒரே இலையை பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த இலை முழுவதுமா ஆன அப்புறமா புது இலையை எடுத்து வச்சுக்கோங்க. பழைய இலையை என்ன பண்றது அப்படின்றத இந்த பதிவின் கடைசியில நான் உங்களுக்கு சொல்லுவேன். இந்த இலையுடன் நீங்க முடிந்தால் பச்சை கற்பூரம், ஏலக்காய் எடுத்து வைக்கலாம். மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய இந்த பொருட்கள் பணத்தை சீக்கிரமாக ஈர்க்கும், பணம் அதிகமாக சேரும். இது எல்லாமே அந்த நேரத்துல தாங்க பண்ணணும், மற்ற நேரத்துல பண்ணக்கூடாது. அந்த தொகை பிரியாணி இலை, பச்சை கற்பூரமோ, ஏலக்காயோ, முடிந்தால் ஏதாவது ஒன்று இதுல நீங்க போட்டு வச்சுட்டு அந்த கவருக்கு மேல யாருக்கு கடன் தர போறீங்களோ அவருடைய பெயர், அந்த அமௌண்ட். ஒரு கடனா இருந்தா இப்படி பண்ணலாம், நிறைய கடன் இருந்தா என்ன பண்ணலாம்னா இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்க. 4 கடன் இருந்தா 4 கவர்லயும் இந்த மாதிரியாக தனித்தனியாக நீங்க போட்டு வைக்கலாம். இப்படி நீங்க வைத்தீங்கன்னா உங்களுக்கு கடன் சுமை சீக்கிரமாக குறையும். அந்த நாளும் நேரமும் இப்பொழுது நம்ம பார்க்கலாம். அதாவது மே 7ஆம் தேதி 7/5/2023 ஞாயிற்றுக்கிழமை முதல் மைத்ரேய முகூர்த்தம் நேரம் வருகின்றது. இது இரவு நேரம் 6:54 இரவு 8:21 வரைக்கும் இருக்கு. இது முதல் மைத்ரேய முகூர்த்த நேரம் மே மாதத்தில்.
இரண்டாவது மைத்ரே முகூர்த்த நேரம் 18/5/2023 வியாழக்கிழமையோடு வருகின்றது. இதனுடைய விசேஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதிகாலை நேரத்துல பிரம்ம முகூர்த்த நேரத்துல இந்த மைத்ரே முகூர்த்த நேரம் இருக்கின்றது. அதாவது அதிகாலை 3:49 5:36 வரைக்கும் இந்த நேரம் இருக்கின்றது. இந்த ஒரு நாளும் நேரமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். வியாழக்கிழமையோடு வருவதனால், பிரம்ம முகூர்த்த நேரத்துல வர்றதுனால, நீங்க எழுந்து உங்களுடைய பூஜை அறையில ஒரு விளக்கு ஒன்று ஏற்றி வைத்து கொண்டு இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் தவறாமல் செய்யலாம். இப்படி நீங்க செய்தீங்கன்னா, எவ்வளவு பெரிய கடன் சுமை இருந்தாலும் அது தீரும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தின் வழிபாட்டில். அந்த அரை மணி நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நடுப்பகுதின்னு சொல்லுவோம் பாருங்க. அதாவது இப்ப நான் அதிகாலைக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன், 3:49 ஆரம்பிக்குது, 5:36 வரைக்கும் இருக்குன்னா, நீங்க ஒரு 4:30 இல்லைன்னா 4:45 5:15 வரைக்கும் இந்த வழிபாட்டு முறையை பண்ணுங்க. மைத்ரேய முகூர்த்த நேர வழிபாட்டு முறை நடுப்பகுதி மிகவுமே சக்தி வாய்ந்தது. இந்த மாதிரி நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க யாருக்கு வேணாலும் பண்ணலாம், உங்களுக்காகவும் பண்ணலாம், உங்க பிள்ளைகளுக்காகவும் பண்ணலாம். இப்படி நீங்க செய்தீங்கன்னா கடன் சுமை தீரும். கடைசியாக நீங்க கடன் கொடுக்கக்கூடிய நாள் வரும், அதாவது முழு தொகையும் சேர்க்கக்கூடிய அடைக்கக்கூடிய நாள் வரும்னே சொல்லலாம். அந்த நாளில் கடன் தொகையை நீங்க கொடுக்கும் பொழுது நீங்க சேர்த்து வைத்திருக்கிற இந்த தொகையை அதனுடன் சேர்த்து கொடுங்க. இல்லைனா இந்த தொகையை எடுத்துட்டு போயிட்டு கோவில் உண்டியல்ல நீங்க போட்டுடலாம். இந்த இலையை எரித்து காற்றில் விட்டு விடுங்கள், இல்லைனா கால்படாத இடத்துல போட்டுடுங்க. மாதம் மாதம் மைத்ரேய முகூர்த்த நேரம் எப்பொழுது வருகின்றது அப்படின்ற பதிவை நான் கொடுப்பேன். அந்த நாட்களில் இதே ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுடைய கடன் சுமை இதன் மூலமாக தீரும். நிறைய பேருக்கு இது பலன் கொடுத்த ஒரு பதிவுனே சொல்லலாம். நம்பிக்கையோடு செய்தீங்கன்னா பலன் நிச்சயம். இந்த கவரை நீங்கள் பூஜை அறையில் வைக்கலாம், இல்லனா பீரோல பட்டு துணி கடியில வைக்கலாம். இந்த மாதிரி மாதம் மாதம் நீங்க செய்யும் பொழுது புதியதாக இலையை நீங்க மாற்றிக்கொள்ளலாம். இந்த இலை முழுவதும் நீங்க கடன் தீர வேண்டும் அப்படின்னு எழுதுனது முழுவதும் நீங்க எழுதி விட்டீங்கன்னா இப்படி நீங்க செய்யலாம். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா எனக்கு கமெண்ட்ல வந்து கேளுங்க, நான் பதில் அளிக்க முயற்சி செய்கின்றேன். இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தவறாமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு, தவறாமல் அதையும் பாருங்க. இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலேயே பெல் பட்டன் இருக்கு. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.